மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் அங்க போய் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டதை விட பெரிய சேதமாகத்தான் இது தென்படுகிறது. கடந்த 6 நாட்களாக மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் அவரவர்கள் செய்த செலவு 60 லட்சம் ரூபாய் இருக்கும். இப்பொழுது கிட்டத்தட்ட 1.2 crore பெருமான நிவாரண பொருட்களுடன் செல்லவிருக்கிறோம். இன்னமும் வரும் என்று நம்புகிறோம். மற்ற மாவட்டங்களிலிருந்து உதவி பணமாக இல்லாமல் பொருளாகவும் செயலாகவும் மக்களுக்கு பயன்பட வேண்டும். இங்கே எங்களுடன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி புரிந்த வல்லுநர்கள் ஏற்கனவே கேரளாவில் பணியாற்றி அனுபவம் மாத்திரமல்ல சிறப்பாக பணியாற்றியதற்கான பாராட்டுகளை பெற்றவர்கள். அந்த பணிகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்தின் அழைப்பின் பெயரில் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் உங்களுடன் பேசுவார்கள். முக்கியமாக எங்களுடைய கோரிக்கை இப்பொழுது எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் செய்திகளின் படி எங்கள் கோரிக்கை மத்திய அரசு இதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வரும் சட்டத்தின் கீழ் இதை L3 என்று அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். காரணம் சேதத்தை பார்த்துவிட்டு வரும்பொழுது இன்னும் கூட அதற்கு அதிக தேவைகள் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அது மாத்திரமல்ல இப்பொழுது இங்கே வந்து அரசு அலுவலர்கள் அப்ரைசல் எடுத்துக்கொண்டு பிற்பாடு டெல்லிக்கு சென்று என்ன வேண்டும் என்று கேட்கலாம். இப்பொழுது அங்கே மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் அங்கே மாண்புமிகு பிரதம மந்திரி சந்திக்கவிருக்கிறார். அப்பொழுது இந்த L3 விவகாரம் பற்றி அவர் அழுத்தம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். எத்தனை 1000 கோடிகள் தேவை என்பதை தோராயமாக சொல்வதை விட இங்கே வந்து அதை பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதை சொல்ல வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. குறைவாகவோ கூடுதலாகவோ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பார்வையிட்டால் நேரில் வந்து பார்வையிட்டால் அது தெரியும். இப்பொழுது இந்த ஊடகங்களுடன் நான் கேட்கும் உதவி கூட அதுதான். நீங்களும் ஒரு அப்ரைசராக மாற வாய்ப்பு இல்லை. நீங்கள் மக்களுக்கும் மத்திய அரசிற்கும் எடுத்து சொல்லும் ஒரு அரிய வாய்ப்பாக நீங்களும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய உதவி அதுவாக இருக்கும். இப்பொழுது இங்கிருந்து கொண்டு இந்த ஆம் சேர் சர்வீஸ் சரி வராதுங்க. இப்போ ஏன்னா நாங்கள் போகணும் ஆட்கள். அதுக்காக சாய்வினார் காலையிலிருந்து கொண்டு மேஸ்திரி வேலை பார்க்க முடியாது. அங்கே போய் நின்று பார்த்தா தான் நமக்கு அது சொல்லி எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா மேலதிகாரிகள் யாரும் அங்கே உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு சில மனஸ்தாபங்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் மனதில். அதை சரி செய்து அதற்கு செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். தவிர அவர்கள் கொடுப்பதாக சொன்ன காம்பன்சேஷன் அது வந்து சரியாக தோன்றவில்லை. இருந்தாலும் அரசுக்குள்ள நெருக்கடியை உணர்ந்து கொண்டு மற்ற இடங்களில் வேறு பாதிப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட பணங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு 20 லட்சமாவது கொடுக்க வேண்டும். அது இப்போ வந்து 10 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. அது போதாது என்பது எங்களுடைய பரிந்துரை இதுவாக இருக்கிறது. தவிர தென்னை மரங்களுக்கு வந்து 600 நீக்குவதற்கு 500 என்று 1100 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது திருப்ப அவை தென்னை தோப்புகளாகவே மாறும் பட்சத்தில் அதற்கு இன்னும் 4 வருடங்கள் இருக்கின்றன. அந்த 4 வருடம் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும் அந்த காம்பன்சேஷன் என்பதுதான் எங்களுடைய பரிந்துரை.
இன்னும் நேரில் சென்று பார்க்கும் பொழுது அவர்களின் மன்றாடல் என்றமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர வேற மீனவர்களுக்கு வந்து இது வந்து கஜா புயல் வந்து கொஞ்சம் மையத்து தமிழகத்தில் கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கு. ஆனால் மீனவர்களுக்கு வருடா வருடம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஏற்படும் சேதத்திற்கு அவர்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை அவர்கள் இனி தொழில் மாற்றிக்கொள்ள முடியாதவங்க. அதனால் அவங்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை வந்து அரசு முடிவு செய்ய வேண்டும். அதை இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டல்ல, இத்தனை வருடங்களாக நிகழ்ந்து விட்ட அந்த சேதங்களுக்கு இனிமேலாவது நாம் வந்து வரமும் காத்தல் என்பது இல்லாமல் வந்ததை புரிந்து கொண்டு இனி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது வேற என்ன. இன்னொரு விஷயம், அது உங்கள் கையில் முக்கியமாக நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்பொழுது பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க, இங்கேயும் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்கக்கிட்ட பேச வைக்கிறாங்க. அது வந்து இப்போ வந்ததற்கு பின் செய்ய வேண்டியது, இந்த சேதம் அடைந்த பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை சொல்வார்கள். இதையும் விட முக்கியமாக ஐநாவிலிருந்து விஞ்ஞானிகளின் எச்சரிக்கை ஒன்று உலகெங்கிலும் உள்ளவர்களுக்கு வந்திருக்கிறது. அதில் வந்து இன்னும் 12 வருடத்திற்குள் நாம் நடவடிக்கைகளையும் வியாபார முறைகளையும் பேராசைகளையும் கைவிடவில்லை என்றால் உலகம் நம்மை கைவிட்டுவிடும் என்பதுதான் அவர்களுடைய எச்சரிக்கை. அதற்கு அதாவது இந்த குளோபல் வார்மிங்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை என்று சொல்லி கொண்டிருந்த பெரு வியாபாரிகள் எல்லாம் இப்போ வாயடைத்து போய் நிற்கிறார்கள். அது ஒரு குளோபலி உலகெங்கிலும் 1 டிகிரி உயர்ந்தால் என்னென்ன பாதிப்புகள் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள். அதனுடைய பலன்தான் இந்த கஜா போன்ற புயல்களும் வரதா போன்ற புயல்களும் இனியும் வரும். அதாவது இது வந்து நான் சொல்லுவது வந்து ஏதோ கெட்டது சொல்ற மாதிரி சொல்லலை, இது நல்லதுதான். முன்னெச்சரிக்கையாக இருப்பேன், இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நல்ல எச்சரிக்கைகளாக மாறும். இதை உதாசீனிப்போமே ஆயன் இவை எல்லாம் வரும் பேராபத்துக்கள் இடிமேலிடியாக நம் தலையில் வந்து விழும். அதுவும் இங்கே பார்த்துவிட்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்கும். ஒரு நமக்கெல்லாம் சோறு போடுற ரைஸ் பேசன்னு சொல்லுவாங்க, இதை அங்கே வந்து பார்த்தா நிறைய குடிசைகள் தான் இருக்கு, காங்கிரீட் வீடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி பசுமையை பாதுகாத்தோமோ அந்த மாதிரி ஏழ்மையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏழை வந்து ஏழையாகவே இருக்க வேண்டும் என்பதை வெகு ஜாக்கிரதையாக செப்பனிடாமல் அவர்கள் வாழ்வு முன்னேறி விடாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. இவையெல்லாம் நான் இங்கிருந்து இப்பொழுது பேசக்கூடியவை. அங்கே சென்று அவர்களிடம் பேசிவிட்டு வரும்போது பேசுவதற்கு இன்னும் நிறையவும் கோபமும் அழுகியும் நிறைய இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இந்த காம்பன்சேஷனுங்கிற அந்த விஷயம் வந்து இப்போ அது பேசியிருக்கோம். ஆனால் இப்போ உடனே உடனடி தேவைகளுக்கான விஷயங்கள் அங்கே போய் சேர மாட்டேங்குது, குடி தண்ணீர் உட்பட. இப்போ நாங்கள் வந்து ஒரு 60-70 வாகனங்கள், 60-70 ஒரு 60-70 வாகனங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கிற பொருட்களுடைய மதிப்பை தான் நான் உங்களுக்கு சொன்னது முதல்ல. இப்போ அது செப்பனை போய் சேருகிறதா என்பதை இருந்து பார்க்க போகிறோம். இனியும் அவர்களுக்கு தேவையானது வரும் வரை அங்கே தேவைப்பட்டால் தங்க நேர்ந்தால் அது அழுத்தம் கொடுக்குமே ஆகி அங்கேயே உட்காந்துருவேன் நான். போகலைங்கிறது தான் அவங்களை பத்தாதுங்கிறது தான் எங்களுக்கு வந்த தகவல். போய் பார்த்தவங்க வந்து பத்தாதுங்கிறது பல பேர் தியாகம் செய்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து அரசு அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடையது. அப்படி இல்லை என்பது தான் மக்களுடைய குறையே. இப்போ
கோயில் அடிச்சு 6 நாள் ஆச்சு, நீங்க லேட்டா போறீங்கன்னு உங்களுக்கு இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே ஆட்களை அனுப்பிச்சிட்டோம், ஆனா ஆட்களை அனுப்பிச்சு நீங்க செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாருதான் நான் சொன்னேன். நான் சாய்வு நாற்காலியில் இருந்துகிட்டு வேலை செய்ய முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால்தான் புறப்பட்டு வந்தோம். ஏன்னா நாங்க இந்த புயலுடைய வீரியம் இப்படி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்த இடமே வேற இடத்துல தாக்கும் என்று தான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ முன்னெச்சரிக்கையா இருக்காங்கிறதுக்கான எல்லா சாயல்களும் தெரிந்தது. ஆனால் எச்சரிக்கையா இருந்தார்களே தவிர அதற்கு அடுத்து ஆவணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் சரிவர நடக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு வந்த விமர்சனம். சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க, உடனே எதையும் செய்ய முடியாது, படிப்படியாக செய்ய முடியும் சொல்லியிருக்காங்க. இது வேண்டுமென்று அரசு வந்து பத்திரம் கட்டது நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது வழக்கமாக சொல்லலாம். பட் அதற்கு வந்து இல்லைன்னா ஏன் மக்கள் கோச்சுக்க போகிறாங்க? இல்லாததையே அவங்க சொல்கிறாங்க. இப்போ 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 கஜா புயல்னு ஒன்று வரவே இல்லை இன்னும் சொல்ல முடியாது இல்லையா அதே நேரத்தில். அதாவது எதிர்கட்சிகளின் அப்படி அதை போய் பார்த்துக்கோமே. மத்திய அரசு இதுவரைக்கும் தமிழக பிரதமரோ இல்ல அவரை சார்ந்த அமைச்சர்களோ அனுப்பவைக்கல, குறைந்தபட்சம் தமிழரோட முதல்வரை கூட சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழகத்தை ஒரு தொடர்ந்து புறந்தல்ற மாதிரி இருக்கு. மத்திய அரசு நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்க என்னங்கிறத விமர்சனம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வரணுங்கிறது தான் எங்களுடைய இது. இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ஒதுக்கி தள்ளணும்னு சொல்லல, அந்த விமர்சனங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இந்த டிசாஸ்டருக்கு அவங்க மரணம். ஏன்னா இது L3 அளவு, இதை அவர்கள் சீரியஸா எடுத்துக்கணுங்கிறது தான். அரசியல் நடிகர்கள் யாரும் இதுவரைக்கும் போய் புயல் பாதிச்ச பகுதியை போய் பார்க்கவே இல்லை, எந்த விதமான நிவாரணமும் தரலன்னு சொல்லி ஒரு யாருங்க நடிகர்கள் வந்து யாருமே புயல் பாதிச்ச பகுதியை பத்தி பேசவும் இல்லை, சொல்ல முடியாது. பல பேர் அங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அங்க இருந்து பணம் அனுப்பிச்சு வச்சுட்டா நம்ம நடந்துடும் நம்பிட்டு இருக்காங்க. சென்னைனா எல்லாம் களத்துல இறங்கி நடிகர்கள் பாதிப்பு புரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. ஊடகங்கள்லாம் அங்க நடமாடிட்டு இருக்கிற இடம் உடனே தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சப்பகட்டம் கட்டல, விமர்சனமும் நடிகர் சங்கத்தின் சார்பிலும் செய்யலாம். அதான் அதாவது செய்யணும். அது இப்ப எனக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரட்டு வந்திருக்கேன். இப்ப பொதுமக்களுடைய கோபம் எந்த நிவாரண பணியிலும் செல்ல விடாம பண்ணுது அப்படிங்கிற இன்னொரு மறுபார்வையும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் போய் அங்க என்னுடைய நான் கொடுக்கும் பொருட்கள் போய் சேர்ந்தது நாள் போவதுன்னு அர்த்தம். புயலுக்கு பிறகு கொண்டு போற ஆள் சரியில்லைன்னு அதுக்கு நாங்க நின்றுறோம். அரசாங்கம் போகாத இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கோம் நாங்க. புயலுக்கு பிறகு மீட்பு பணியில வந்து எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து செய்யணும், ஆனா அது செய்யாம அரசியல் பண்ணிக்கிட்டாங்க. வாய்ப்பு வந்தால் நாங்க செய்வோம், யார் கூடயும் சேர்ந்து செய்வோம், அரசு கூட கூட ஒத்துழைக்க தயார். அனைத்து கட்சி நிவாரண குழு சொல்லி வைக்கோ பண்ணலாம். இப்போ ஒன்றும் எது எது செய்தாலும் குறைவாக குறைந்து விடாது, அதான் கூடுதலாகிடாது. எவ்வளவு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு அடுக்கிக்கிட்டே போனால் எதுவுமே தேவைக்கு மேலே எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா சேதம் அவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதே உணர்கிறோம். பல இடங்களில் வந்து நிவாரணங்கள் கொடுக்குற இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேஸ்புக்கில் போகிறதுக்காக மட்டுமே வர்றாங்கங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ கூட கேட்டோம் அது. அப்படியா? அவங்க செல்ஃபி எடுத்துகிட்டு விரும்பினே ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கும் அவங்க சமூக வலைதளங்களை பரப்புறதுக்காக மட்டுமே நாங்களும் உதவி செய்கிறோம் காட்டிக்கிறதுக்காக மட்டும் வரதா சொன்னாங்க. ஒரு சிலர் இருக்கலாங்க, பட் அது கோவில் பணியில் பேர் எழுதிக்கிற மாதிரி. அந்த ஏரியாவில் இருக்கிற அமைச்சர்கள் உதவிக்கு போனாலே அவங்களே பாதிக்கப்படுற சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி வராமல் கோபம் இருக்கு மக்கள்கிட்ட. மக்கள் குறை மாதிரி சொல்றீங்களா? அது எங்க போனீங்க என்ன பண்ணீங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் தாமதமாக சொல்றதை பார்த்தா போக முடியாம இருக்கேன் அப்படிங்கறத வந்து மக்கள் செய்த தவறு மாதிரி சொல்றீங்க. நீங்க அங்க போக முடியாத அளவுக்கு வச்சுக்கிட்டவங்க போனவங்கதான்.
தெரியாது இத்தனை நாள் எங்க போறீங்கன்னு கேப்பாங்க. அது வந்து ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு போனா கூட ஒரு தாய் இறந்து பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வந்தா ஏப்பா ரெண்டு நாள் லேட்டா வந்துட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க, வந்து சேர்ந்தையான்னு கட்டி அழைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சோகம் பீரிட்டு வெளியே வரும்போது இப்ப வரைய அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மத்திய அரசு வந்து கொடுத்த நிவாரணம் வந்து கேட்டதை விட குறைவா இருந்தது, குறைவாக போட்டாங்க, இப்ப போய் கேட்க போயிருக்காங்க. அதாவது எனக்கு என்னுடைய விமர்சனம் எல்லாமே என்ன, பலருடைய விமர்சனம் ஒன்றுதான். அதாவது இங்க வந்து என்ன சேதம்ங்கிறத பாக்கல, இதை பார்த்து அப்ரைசலுக்கு பிறகு அங்க போயிருந்தா நியாயமா இருக்கும். போன உடனே என்ன தொகைன்னு கேட்க போறாங்க. அப்ரைசலுக்கான அதிகாரிகள் இன்னும் உள்ள போய் சேரல, போக வேண்டிய இடங்களுக்கு. பத்தாயிரம் கூட கேட்டோம், 2000 கூட தான் கொடுத்தாங்க, மீதி கொடுக்கவே இல்லை. இதுவரைக்கும் நடந்த புயல்கள்ல அவங்க 4% தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டது 4% அமைச்சதை விட 4% தான் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, அதுக்குத்தான் நாங்க கேட்கிறோம். அவர்கள் மனிதர்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதனால அவங்க நேரம் இங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா மனம் இழக வாய்ப்பு உண்டு. That ma'am is a disaster which is more than L5 or L6. That's a governmental disaster. We are not talking about that. That is a disaster for which they have to pay. We are talking about the disaster that has affected the people here, which we think should get labeled as L3 level according to disaster management. But do you say that consider that, you know, the response of the government post the cyclone has been extremely poor, and apathy is, you know, out in the open? Yes, it has been extremely poor. We are trying to do, we are only a political party, we are not the government, but we are doing our best. As I told you, so that the English media will repeat it. For the past 6 days, our cadres have been distributing stuff worth 60 lakhs or so. Now we have about 60 to 70 vehicles laden with roughly 1.2 crores worth of relief material in them. Now we are here to see that it reaches the correct place. The actual important thing is not giving away money or putting it in some place, storing it and expect someone to distribute it or come and pick it up. We have to reach it to the proper villages, and some of the deeper interior villages have not been visited at all, which we are trying to make amends by going. But we as a party may not be enough. It is a monumental task, even for a government. So they must move in now. Our request is, I think around this time, in another 15 minutes, Honorable CM of Tamil Nadu will be meeting our Honorable Prime Minister. And our request is for him to make them come and look at it, even though it may not be ground level, even if they look at it from a helicopter, as they were planning to do. That will be fine, because they'll then be able to appraise the kind of disaster that has hit Tamil Nadu. And I think they owe it to us. Our request is the central minister should visit this area personally. And that is the complaint of the people as well. PM, sir, மத்திய அரசிலிருந்து அதிகாரிகள் வரதுக்கு முன்னாடி எடப்பாடி தவறு இல்லைங்க, போகலாம், இங்கே அப்ரைசலே வரல இங்க இன்னும். அதை தான் நாங்கள் தவறுன்னு சொல்லலை, இது எங்களுடைய விமர்சனம். இதை மாத்திக்க
போறதில்ல. நாங்க பொதுமக்களுடைய நடிகர்கள் வந்து நடிப்பது அவர்கள் தொழில், அரசு செய்வது அரசியல்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான உதவிக்கு முன்னாடி வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா பேசுவாங்க, பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு தவிர்த்து ஒரு கேள்வி, அழகா கட்டு மீச வச்சிருந்தீங்க, ஏன் அதை எடுத்துட்டீங்க? இல்ல மேலதான் கஜா புயல்.